Hi friends, assalamu alaikum. Welcome back to Marzoo Aadil kitchen and beauty tips. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்களா ஒரு கேக் வீடியோ தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டியான ஸ்பாஞ்சியான கேக் வீடியோ தாங்க பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க 200 கிராம் மைதா 150 கிராம் சுகர் சுகர் வந்து நான் பவுடர் பண்ணிட்டு செய்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி 150 ml மில்க் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் 200 கிராம் வந்து மைதா சேர்த்துக்கோங்க அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு 150 கிராம் நான் வந்து சுகர் எடுத்துருக்கேன் அதை பவுடர் பண்ணிட்டு செய்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் வந்து 1 பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் சேர்த்துடலாம் இது வந்து 150 கிராம் 150 ml மில்க் சேர்த்துருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விஸ்க் வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ளேவர் இருக்கிற நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்காமல் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் ரீஃபைண்ட் ஆயில்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கூட சேர்க்காமல் ரொம்பவே டேஸ்ட்டான மாதிரி கேக் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியில் மைதா மாவு எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும் போது சும்மா நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டோன்னா அது அடியில் போய் தங்கிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி மைதா மாவு வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து கேக்கில் சேர்த்துக்கோங்க கேக் மாவில் சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக வந்து எப்போவும் போல் டூட்டி ஃப்ரூட்டி வந்து மைதா மாவில் மிக்ஸ் பண்ணாமல் போட்டுட்டோம்னா அது அடியில் போய் தங்கிக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் நம்ம கேக் சாப்பிடும்போது டூட்டி ஃப்ரூட்டி அழகாக நமக்கு இருக்குங்க ஸோ வந்து இந்த மாதிரி மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கேக் எதில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து கீழே வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி இந்த மணி கிண்ணத்தில் செய்ய போகிறேன் அப்புறமா ஒரு கிளாஸ்லேயும் செய்ய போகிறேங்க ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ வந்து கீழே வந்து கிரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே ரிமூவ் ஆகிட்டு வரும் அப்புறமா கொஞ்சமாக மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டில் தான் பண்ணணும்னு இல்லைங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து மேலே அப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சிடலாம் அதில் அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம் கேஸ் கட் விசில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பாத்திரத்தை இதோடு சேர்த்துட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி டூத் பிக் இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து உள்ளே வந்து குத்தி பாருங்கள் அது வந்து நமக்கு சூப்பராக வந்து அந்த ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தவங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கர்லேருந்து வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு நைஃப் கத்தி வச்சுட்டு சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஸ்பான்ச்சியான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் அப்புறமா தயிர் முட்டை எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சுங்க டூட்டி ஃப்ரூட்டி கேக் மைதா மாவு மட்டும் போதுங்க வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம மர்சோ அதில் கிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் 2 கேக் வந்து கிண்ணத்துலேயும் 1 கேக் கிளாஸ்லேயும் பண்ணியிருந்தேங்க மறக்காமல் கேக் மாவு வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்க்கும் போது அடியில் வந்து கீ கிரீஸ் பண்ண மறந்துடாங்க அப்போ தான் அந்த மாதிரி அடியில் கிளாஸ்லேயோ பாத்திரத்துலையோ ஒட்டாமல் நமக்கு சேஃபாக கேக் வரும் ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்